வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. இந்த பறவையோட சிறகு இறகு உங்கள் வீட்டில் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி. பொதுவாகவே வந்து நான் எல்லா தொகுப்புலையும் சொல்கிறேன், ஆறறிவு கொண்ட நமக்கு ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள், அதாவது ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரும், சும்மாலாம் வராது. நான் நிறைய தொகுப்பில் அதை நான் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி இந்த பறவையானது உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அதிர்ஷ்டந்தான், அதுவும் இறகை போட்டுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி. அது என்ன பறவை? செம்போத்து பறவை. நம்மளுடைய தேசிய பறவையாக கருதப்படும் செம்போத்து பறவை. இந்த பறவையோட குணமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கெலாம் போகாது. இப்போ காகமானது இன்றைக்கி நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் அதே டயத்துக்கு கரெக்டாக வரும், ஆனால் இந்த பறவை அப்படி வராது. அது தானே தனக்கு எங்கே இறை கிடைக்கும் தானே வந்து போய் தேடி சாப்பிட்டுக்கும். எல்லா பறவையுமே அப்படித்தான். அந்த பறவை குறிப்பிட்டு ஒரு வீட்டுக்கு தான் போகணும், இந்த வீட்டுக்கு இந்நேரத்தில் போய் சாப்பிடணுங்கிற ஒரு இதெல்லாம் அதுக்கு கிடையாது. இந்த செம்பூத்து பறவை வந்து பார்த்திங்கன்னா தனது முட்டைகளையும் குஞ்சுகளையுமே தான் பராமரிக்காது, குயிலோட இதுலேயோ காகத்தோட இதுலேயோ போட்டு அது கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இது கூட கூப்பிட்டுக்கும். இந்த செம்பூத்து பறவையானது நீங்கள் வந்து வெளியில் இறை வைத்து அதை சாப்பிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு இறகை போட்டுட்டு போச்சு அப்படின்னா அதில் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அப்படி ஒரு இறகு இருந்துச்சுன்னா உடனடியாக அதை எடுத்து பூஜை இறையில் வச்சு மயில் இறகுக்கு பக்கத்தில் வச்சு வணங்குங்க. மயில் இறகுக்கு இணையான ஒரு சக்தி இந்த செம்போத்து பறவையோட இறகில் இருக்குது. இந்த செம்போத்து பறவையை அதுக்காக பிடித்து அதோடைய இறகை பிரித்து அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும்லாம் வச்சு கும்பிடக்கூடாது, தானாக நடக்கணும். உங்கள் வீட்டை சுற்றி உள்ள பகுதியில் கடந்தும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டேயோ உங்கள் வீட்டு போத்திக்கோலையோ பால்கனிலேயோ உங்கள் வீட்டு மரத்துக்கு கீழேயோ இருந்தால் எடுத்துக்கலாம். எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. இந்த செம்போத்து பறவையோட இறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்குங்கிறதுல எவ்வித சந்தேகமும் இல்லை.